नाथार्य कविताचेतरी वेदान्ताचार्यवर्योमिः संनिधत्तां सदा हरिः अस्तु गुरुपरम्पराये नमः। இதுவரையும் ரெண்டு ஸ்லோகத்தினால மாத்யமிகன் சொன்ன பட்சத்தை கண்டனம் பண்ண திருப்பி அவனே ஆரம்பிக்கிறான். அவன் வந்து சில விஷயங்களை சென்றிருக்கா, திருப்பி திருப்பி ஒன்னு சொல்ற. அவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்துல எல்லாருமே தம் தம் சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹேதுவும் சொல்றதே சென்றிருக்கா. இப்ப நாம என்ன சொல்லுவோம், எந்த விஷயம் வந்தாலும் ஏதோ புண்ணியபாபம், நம்மளுடைய புண்ணியபாப ரூபமான கர்மா வந்து படுத்துறது, அந்த கர்மாவனாலதான் அஜ்ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நாம சொல்றோம். இதெல்லாம் நம்ம இஷ்டம் இல்லை, வேதம் சொல்றதுன்றோம். அத்வைதிகள் என்ன சொல்ற, முழுக்க முழுக்க அவித்தியை, அஜ்ஞானம், பிராந்தி, மாயை, அது பிரம்மத்துக்கே வந்துருச்சு அப்படின்னு அவள் எல்லாம் சொல்றா, அவள் எல்லாம் சொல்றா. அது மாதிரி ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி சொல்லச்ச மாத்யமிகால் பௌத்தாள்லாம் என்ன சொல்றான்னாக்க, அவளும் ஒண்ணு சொல்றா, பிராந்தி அஜ்ஞானம்னு அதை சொல்றா அவ. ஆனால் அந்த பாரிபாஷிக வார்த்தை பதம், அதாவது கோட்வேர்ட், அவன் சில கோட்வேர்டை சென்று அது மாதிரி சொல்றாரு. கோட்வேர்ட்னா என்னது அப்படின்னா சம்ருதி அப்படிங்கிறார். சம்ருதி அப்படின்றதுக்கு மாயை, அதே தான் அர்த்தம். அர்த்தம் அதே இருந்தா கூட எல்லாத்துக்காரனும் பிரிச்சுக்கணும், மொழியும் எல்லாத்துக்காரனும் பிரிச்சுக்கணும், பிரிச்சு காமிக்கணும். அந்த சித்தாந்திகளை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசம் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த கோட்வேர்டை வச்சுக்கிறார். ஏன்னா பாவரூபமான அஜ்ஞானம் தான் காரணம் அப்படின்னுட்டு ஒரு அது விவர்த்தம் அப்படின்லாம் சொல்றா. அப்படிங்க விவர்த்தம்னா விவர்த்தவாதம், விவர்த்தவாதம்னு பேரு. விவரணக்காரர் சொல்லிட்டு போயிருந்திருக்க முத்தபாதாச்சாரியருடைய பஞ்சபாதிகான்னு கிரந்தம், அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஒருத்தர், அவருக்கு விவரணக்காரர்னு பேரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா விவர்த்தவாதம், விவர்த்தவாதம்னு சொல்றாரு. இது இந்த விவர்த்தம்ன்றதுன்னா அது அது அவளுடைய போடுவார் பாரிபாஷிகமான பதம். அது மாதிரி அவ சொல்றா, நாமோ நம்மளோ பிரம்ம இந்த பிரம்ம ஜானம் நமக்கு வரலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அனாதி பாப வாசனா அப்படின்னு சொல்றோம். அவளோ அனாதி அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றா. நம்மளோ அவித்யன்றத கர்மாவை சொல்றோம், புண்ணியபாப ரூப கர்மாவும் நம்ம அவித்யன்றோம். அவளோ அஜ்ஞானம்னாக்கா விவர்த்தம், என்ன விபரீதமா தெரியறதெல்லாம் அஜ்ஞானம் அவ சொல்றா, புண்ணியபாபத்தை அவ சொல்லல அத்வைதிகள். அந்த மாதிரி இவா இருக்கோ மாத்யமிகாள், அதாவது இந்த பௌத்தாள், அதுல மாத்யமிகன் தான் மூர்த்தன்யமா இருக்கான். லோகமே இல்லை அப்படிங்கிற சாதிக்கிறதுல எப்படியாவது சாதிச்சிடணும். ஒரு பிரபஞ்சமே கிடையாது, ஒரு வஸ்துவும் கிடையாது, ஒரு வஸ்துவுமே பிரபஞ்சத்துல இல்லை அப்படின்னு சாதிக்கிறதுனால சூன்யவாதின்னு அவனுக்கு பேரு. இப்படி சூன்யமே தத்துவம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு ஹேத்து வச்சுக்கணும். ஹேத்து இல்லாம நிக்காதே, பிரமாணம் இல்லாம. அதுக்கு அவன் என்ன ஆரம்பிக்கிறான், அனுமானம் இருக்கு. அந்த அனுமானத்தினால நாங்க வந்து இந்த பிரபஞ்சத்தையே சூன்யம் சொல்றோம். அனுமானம்னா என்ன உள்ள தெரிஞ்சிருக்கும். பொதுவா அவ பஞ்ச அவயவங்கள் அனுமானம் அப்படின்னு சொல்லுவா. பட்சம், சாத்தியம், ஹேது, உபநயம், நிகமனம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது முதல்ல ஒருத்தர் இதெல்லாம் ஏற்கனவே சொல்றப்பணும். ஒருத்தன் மடப்பள்ளிக்கு போறான், மடப்பள்ளிக்கு போய் அங்க போய் பார்க்கறான், நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு, தூமம் வருது. ஆக புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும், எத்தனை எத்தனை தூமா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாப்தி இந்த வியாப்தியை தெரிஞ்சு விட்டான்னாக்க பல பல தடவை பார்த்து 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 இவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தெரிஞ்சவன் என்ன பண்றான், வெளியில எப்பயோ கலந்து போகச்சு மலை மேல புகை வருது, புகையை பார்த்தாக்கா அவன் அனுமானம் பண்றான், பர்வதா பன்னிமான்
उदाहरण महानी तलय पड़ उल्ले नाम पाकड़मो तलय पड़ उल्ले पर्वतम धूम यदा महानुतः यो यो वन्निमान सस्त धूमवान अबडीना वंदे तरसीले यो यो धूमवान सस्त वन्निमान अबडीना सुल्ली तरसीले तस्मा अयम पर्वतः वन्निमान अबडीन मुडिकिरा इदे इदे वंदे तर्कम वेळ सेयरदु इदे वन्निनस्य तरी धूमोपिनस्य इदे तर्कम वन्नि इल्लिया अप्पो धूमम इरुक्कादु धूमो अंगूम अतिज्ञु अदक उदाहरण अदक उपनय अदक निकम इप्ली अंजुंगोड़ अकमें सहक इपड़कूर अनुमान लोक नम्बर लोक अनुमान प्रसिद्ध अनुमान आना अनुमान प्रधानमंत्री प्रत्यक्ष प्रमाण प्रमेयम प्रमाण साइया नवीन न्याय नवीन न्याय अनुमान अंदुमानो प्रतिज्ञान प्रतिज्ञन और ग्रंथम पक्षदान पक्षदान ग्रंथम हेतु आभास ग्रंथम ग्रंथम वाद ग्रंथम असिद्धि ग्रंथम विरुद्ध ग्रंथम विरोध ग्रंथम इतमी नया पुस्तक अनुमान प्रमाण नमक उवामी प्रत्यक्ष अनुमान आगम प्रमाण
ஆனால் இந்த மூணு நமக்கு பிரமாணம். ஆனால் பிரத்யக்ஷ அனுமானம் எல்லாம் சொல்லி ஸ்ருதியும் சொல்றது. அதனால அனுமான பிரமாணம் எல்லாருக்கும் முக்கியம். இந்த மார்ஜினிக பௌத்தன் இருக்கானே அவன் என்ன பண்றான்னாக்க, அனுமானத்தை பிரமாணமா எடுத்துட்டு நான் இதெல்லாம் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோம், அப்படி எப்படி சொல்ல முடியும், நாங்க என்ன சொன்னோம், ஒரு பிரமாணம் நீ ஒத்துட்டேன்னாக்க அந்த பிரமாணமானது என்ன ஆயிடுதுனாக்க தத்துவத்தை கொண்டு வந்துருச்சு. பிரமாணம் எதுவுமே இல்லைன்றவனுக்கு பிரமாணம் அனுமானம் இருக்குன்னு சொன்னேன்னாக்க அப்ப சூன்யவாதம் அடிபட்டு போயிடுமே நாம கேட்கணும். அதுக்கு அவன் என்ன சொல்றான், நாங்க பிரமாணம் இருக்குன்னு சொன்னோம், எப்படி தெரியுமோ அது சம்மதி சத்தியம், பொய்யான உண்மை, பொய்யான உண்மை அப்படின்னு சொல்லுவோம். பொய்யான உண்மைன்னு ஒண்ணு சித்திக்குமா, அது சித்திச்சுதான் ஆகணும், அதுதான் லோகத்துல இருக்கிறது. எல்லாமே சூன்யம், நாங்க சாதிக்கிறோம், சர்வம் சூன்யம், சர்வம் சூன்யம், அனைத்தும் சூன்யம் தான். ஏ தேகநோகம் அவத்து அசத்வா பாதிதத்வா அப்படின்னு சொல்றோம், பாதிதமா போயிடுச்சு, எல்லாமே பாதிதமா இருக்கு லோகத்துல. சத்தா இருந்தாக்க அது பாதிதமா ஆகாது, அசத்தா இருந்தாக்க பிரதீதியே வராது, பிரதீதி வந்து பாதிதமா எடுத்தோம்னாக்க அது எல்லாமே அசத்து சூன்யந்தான், எதுவுமே இல்லைங்கிறது தான் தத்துவம். இதுதான் உண்மையானது, அதாவது பொய்யான சத்தியம் அனுமானம் இருக்கிறதுன்றது. அனுமான பிரமாணம் இருக்கே அது பொய்யானது, பொய்யான பிரமாணத்தினால சமர்த்தி சத்தியம் அந்த அனுமானம், அதில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே பொய். சமர்த்தி சத்தியம், சமர்த்தி சத்தியம் அவ பாரிபாரிகமா சொல்றார். இதெல்லாம் என்னன்னா சாதாரணமா நாம ஒரே வார்த்தை ஜனங்களை ஆகர்ஷிக்கிறதுக்கு ஏமாத்துறது, பொய் சொல்லி ஏமாத்துறது, கல்பிக்கிறது அப்படின்னு சுவாமியும் பிரயாசம் பண்ற, பிரயாசம் பண்ற, எதுவுமே இல்லைன்னு சொல்றவன் இந்த மாதிரி அனுமானம் இப்படி சொன்னா எப்படி. அதனால இதெல்லாம் சம்பதி சத்தியம் அப்படின்றது சாத்தியம், ஏது அதனுடைய அங்கங்கள் எது சாத்தியம், சூன்யவாதம் சூன்யம்தான் பிரபஞ்சமே எல்லாம் அனைத்தும் சூன்யம்ன்றது தான் சாத்தியம். அதுக்கு ஏதோ ஒரு நான் ஹேத்து சொல்லுவேன், பாதிதத்துவா அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் சொல்றதுனால இது வந்து ஹேத்து, அது அங்கம், அதுக்கு அங்கம் தர்க்கம், அது மாதிரி உதாரணம், உதாரணம் ககனாரவிந்தவத்து நேற்று சொன்ன பாருங்க, யோமாரவிந்தம் அதாவது ஆகாச புத்தாமரின்னு ஆகாச புத்தம் இல்லைங்க, அது மாதிரி சொசவிஷானம் இந்த மாதிரி திருஷ்டாந்தெல்லாம் காமிக்கிறார், திருஷ்டாந்தெல்லாம் காமிக்கிறார். ஏற்கனவே ஸ்லோகம் சுவாமி ஜெயசீன் வந்து கேட்கிற அந்த இதுல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு, இப்போ இல்லா ஒரு வஸ்துவே இல்லைன்னா நம்ம கேட்கிறோம் அவளை, ஒரு வஸ்துவே இல்லைன்ற கேள்வியோ இப்போ சூன்யம்னாக்க அதுல எப்படி ஞானம் வந்தது, இல்லாத வஸ்துவில ஞானம் எப்படி வந்ததுன்னு நாம கேட்கிறோம். அதுக்கு அவ பதில் சொல்றா, ஏற்கனவே அந்த ஸ்லோகம் சொல்றேன்னு நினைக்கிறேன், ஒத்த வரா அவன் யாரு, அவன் எங்க குளிச்சான், என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் கையில என்ன ஆயுதம் இருக்கு, அவன் யாரோட பிள்ளை, அதெல்லாம் சொல்றான். அது ஏற்கனவே சொல்றதுக்கே ஞாபகம், அதாவது மிருக திருஷ்டாம்பசி ஸ்நாதக காணல் நீர்ல குளிச்சுட்டு, காணல் நீர்ல குளிச்சுட்டு கபுஷ்பகத சேகரா ஆகாத புஷ்பத்தை தலைக்கு சென்றிருக்கான அலங்காரம். அப்புறம் ஏதோ வந்தியாசுதோயாட்டி மலடிக்கு பிறந்த இவன் சசசிருங்க தனுர்தரகா, சசசிருங்கம் அந்த இது இருக்க முயல், முயலனுடைய இது இருக்க கொம்பு, அதனால செய்யப்பட்ட தனுசு, அந்த தனுசை வச்சுன்னு அவன் போறான் அப்படின்னு ஸ்லோகம். இவைகள்லாம் இது பரியாசாஸ்திரமாவே இருக்கட்டும், பரியாசாஸ்திரமாவே இருந்தா கூட இவைகள்லாம் எப்படி ஞானம் வந்தது இவனுக்கு, இவனுக்கு எப்படி ஞானம் வரும், அது ஞானமே வராது. ஆனா வந்திருக்கே லோகத்துல நம்ம வந்து அழகா சொல்றோம், நம்ம காலம் நீங்க குடிச்சானா, இவனோ வந்தியினுடைய பிள்ளை இவன், இவனோ ஆகாத பொத்து தள்ள வச்சுருக்கான், முயலனுடைய இது அப்படின்னுட்டு நம்ம இதுல பாட்டு போடுவா, நாட்டுப்புற பாடல்கள்ல வரும்,
முள்ளு முனையிலே மூணு குளம் நட்டு வச்சான். ரெண்டு குளம் பாழு, ஒண்ணு தண்ணியே இல்லை. முள்ளு முனை, ஒரு முள்ளு இருக்கு, அதனுடைய நுனியில முனையில மூணு குளம் வெட்டி வச்சாலும் அதுல ரெண்டு குளம் பாழா போயிடுச்சாம். ஒரு குளத்துல ஜலமே இல்லை, தண்ணி இல்லா குளத்துல மண் எடுத்தான் மூணு பேரு. ரெண்டு பேரும் மொண்டி ஒருத்தன் கையே இல்லை, கையே இல்லை, அவன் எப்படி எடுப்பான்? எல்லாமே அசம்பாவிதங்கள். இப்படி வரிசையா போகும் அந்த பாட்டு. அசம்பாவிதமான இந்த இதெல்லாம் கூட நமக்கு ஞானம் வருது. இதை ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே பொய் தான், இது உண்மை இல்லாதது, உண்மையே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்துல நமக்கு வந்து இந்த ஞானம் வருதுன்றது கடினம் தானே. இல்லாத விஷயத்துல ஞானம் வருது, ஞானம் வரவே அதை அப்படியே கிரகிச்சுக்கணும். இப்படி அனுமானத்தினாலேயே, அதாவது சம்மதி சத்தியமான அனுமானத்தினாலேயே இவைகள் எல்லாம் சித்திச்சுடும். அப்படி சித்திச்சுடுத்துனாக்க அதனாலேயே சூன்யம் வந்து சித்திச்சுடுச்சோ. அதை வந்து நீ யார் இல்லைன்னு சொல்றது, நீ யார் இல்லைன்னு சொல்றது? ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கமே, லோகத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இல்லாத ஒண்ணுத்துல கூட ஞானம் வருது, இல்லாத ஒண்ணுத்துல ஞானம் வர்ற சமயத்துல அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ற? அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால? ஆகவே இந்த மாதிரி சம்மதி சத்தியமான அனுமானத்தினால இவைகள்லாம் வருது அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கலாம். மாத்தியமிகன் அந்த மாத்தியமிகன் ஆட்சேபிச்சாக்க அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, அதுவும் தவறு. நீ வந்து சொன்னையோ இல்லை, இதை உன் பட்சத்தை நான் ஏத்துக்கிறேன். அப்படி ஏத்துண்டா என்ன தெரியுமா, என்னுடைய வாக்கியத்தை நீ ஏத்துக்க முடியாது. நீ சொன்னதை நான் ஒத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்லியோ? அப்போ நான் வந்து என்ன சொல்றேன், சம்மதி சத்தியத்தினால சாத்தியம் ஹேது இவைகள்லாம் இருக்கும்னு நீ சொன்னியோ? அந்த மாதிரி அனுமானத்துக்கு தூஷணங்கள்லாம் சொல்றோம், ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி, சித்தி அசித்தி பாதம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அசித்தி அசித்தின்னு என்ன அர்த்தம்? நீ சொல்ற ஹேத்துவே சித்திக்காது. அவன் சொல்ற புத்தக தர்மா தர்ம வேதி சர்வஜ்ஞத்வா அப்படின்னு சொல்ற, முத்தரானவர் தர்மம் அதர்மம் அனைத்தையும் தெரிஞ்சின்றவர். ஏன் தெரியுமோ? அவர் சர்வஜ்ஞர், சர்வஜ்ஞராக இருப்பதாலே அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பதில், இது சொரூப சித்தம், லோகத்துல சர்வஜ்ஞத்வம் ஒண்ணு என்னவே இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்துருக்குமா சர்வஜ்ஞனா இருக்கிறதுன்னு? எங்கேயும் பார்த்ததில்லை. அதனால சர்வஜ்ஞத்வம் ஒரு இல்லவே இல்லையே. ஒண்ணு இல்லாத ஒண்ணத்தை ஹேதுவா காமிச்சிருக்கே, அதனால இது அசித்தம், சொரூபமே அசித்தம். மாதிரி பாதம், நீ எதை சொல்றியோ அதுக்கு பாதம் நான் காமிப்பேன். எதை சொன்னாலும் பாதம். ஏன்னா பிரத்யக்ஷத்தினால் நேத்திய சொன்ன பாருங்கோ, சத்வகானே அப்படின்னு ஒரு வஸ்து முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நடுவில் ஒன்று இருக்குனாக்க அது வந்து எப்படி இருக்கும், சித்திக்காது அப்படின்னு கேட்கச்சே அதுக்கு சமாதானம், முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை வாஸ்தவம், அது ஏன் பிரமாணத்தினால சித்திச்சிருக்கா பாவம். நடுவுல பாவமா சித்திக்கிறதே, அங்க பாதம் இல்லையே. ஆனா நீ சொல்றதுல பாதம் இருக்கு உன் தத்துவத்தை. இந்த மாதிரி நிறைய நாங்க ஹேத்வா பாசம் சொல்றோம் இல்லையோ, அந்த அனுமானத்துக்கு தோஷங்களையும் நாங்க சொல்றோம். இது சம்மதி சத்தியத்தினால அவைகள்லாம் உண்மைன்னு சொன்னையானாக்கா, அதே சம்மதி சத்தியத்தினால நீ சொன்ன அனுமானத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நாங்க சொல்றோமே, அந்த தோஷங்களும் வந்துடும். தோஷங்கள் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ இவன் சித்தாந்தம் நமக்கு தப்பு நாயிடுவேன், தப்பு நாயிடுவேன். அதனால உன் சித்தாந்தத்துல நீ எதை சொன்னாலும் சித்திக்கவே சித்திக்காது. ரொம்ப சுலபமான தக்க மாட்டேன் சுவாமி. நீங்க சொன்ன சம்மதி சத்தியத்தினால ஒரு அனுமானத்துக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் இருக்கு, அந்த அனுமானத்தினால இந்த பிரபஞ்சமே சூன்யம் அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாம் சம்மதி சத்தியம், மாயினால வந்தது, அஜ்ஞானத்தினால வந்த அனுமானம். அஜ்ஞானத்தினால அனுமானம் வந்ததுன்னாக்கா
அதிலே சம்பந்தி சத்தியம் நீ சொன்னியானாக்கா, அதனால சூன்யம் சாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாக்கா, இது நாங்க சொல்ற அனுமான தோஷங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அவைகளும் சமர்த்தி சத்தியத்தினாலதான் வந்து உங்க சித்தாந்த பிரகாரம். நீ அந்த அனுமானத்தினால சூன்யத்துவத்தை ஒத்துண்டாக்கா, இப்ப நாங்க சொல்ற தோஷங்கள்னால அந்த சூன்யத்தையும் விட்டுடணும், இந்த சூன்யம் பாதிதமா போயிடும், அதை ஒத்துப்பியா நீ? அதனால அது தவறு. அதனால நீ என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே நீ சொல்ற சம்பந்த சத்தியத்தினால வரக்கூடிய அனுமான கல்பம் இருக்கு, அது கல்பிதம். அதுல சம்பந்த சத்தியத்தினால பொய்யா நேரம் வந்ததுன்னு சொன்னேன். அப்படியேனாக்க உன்னுடைய வாக்கியத்தினாலேயே உனக்கு விபரீதம் வந்துடும். காரணம் என்னன்னாக்கா, இந்த சம்மதின்னா என்ன அர்த்தம் சொல்ற, மாயை அஜ்ஞானம் விபரீத ஜானம் பொய்யான சத்தியம் அப்படின்னா சொல்றீங்க. அப்ப விபரீத ஜானம் தானே, விபரீத ஜானத்தினால வந்தது என்ன, அது தோஷம் தானே. ஏன்னா கைதை பாக்குறோம், கைதை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம், அது விபரீத ஜானத்தினாலதான் வந்தது. அப்ப அது பாஜியம் தானே. ஒரு ஆப்தன் வந்து சொல்றான், சாயம் சப்பக ரஜுரேஷா, அந்த வகையில் என்ன இருக்கு, இந்த சத்தம் இல்லை, இது வந்து கயிறு தான் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ, அப்ப விபரீத ஜானத்தினால வந்தது போயிடுறது. அந்த மாதிரி விபரீத ஜானத்தினால சம்பிரதின்னு சொல்லக்கூடிய விபரீத ஜானத்தினால இந்த பிரபஞ்சமானது சூன்யம், எதுவுமே இல்லை, அனைத்தும் சூன்யம் அப்படின்னு நீ சொன்னேன். அது நீ சொன்னது அதுவே இங்க அடிபட்டு போயிடும். ஏன், விபரீத ஜானம்னா அதுவும் தோஷம். விபரீத ஞானத்துல வந்ததுலாம் லோகத்துல எப்படி சொல்லிட்டு இருக்கோம், தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாங்க சொல்ற தோஷங்கள் கூட விபரீத ஞானத்துல வந்ததுன்னு நீ சொல்லுவ, நாங்க சொன்னதும் தப்பு, நீங்க சொன்னதும் தப்புன்னுட்டு நீ உன் சூன்ய தத்துவமும் போயிடும். நாங்க சொல்றது சரி சித்திச்சுடுவேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன அழகான ஒரு தர்க்கம் பாருங்கள். தேசிகன் அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒரு முறை சொல்லச்சு தேவியனுடைய தர்க்கத்தை பார்த்துட்டு கொத்திமங்கலம் சுவாமி எழுதினார், ரொம்ப அழகா எழுதினார். வந்து ஆச்சாரியனுடைய சுவாமி தேவியனுடைய தர்க்கத்தை பாருங்கோ, தேசிகன் ஐக்கிரீவனாவே மாறிடுவார், ஏன்னா சர்வ வித்யாதி தெய்வத்துக்கு. அதனால தேசிகன் ஐக்கிரீவனாவே மாறி அற்புதமான தர்க்கம் பண்றார். அந்த தர்க்கத்துக்கு யாரானதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீ விபரீத ஜானத்தை கொண்டு, விபரீத ஜானத்தை கொண்டு நீ இதை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னியானாக்கா, அந்த விபரீத ஜானமே தோஷமாயிடுவேன். அந்த விபரீத ஜானத்தினால வருதெல்லாம் பாதி இருந்தாலும் லோகத்துல, அதனால நீ சொல்ற சூன்யவாதம் பாதிதமா போயிடும். அது எப்படி நீ சொல்ல முடியும்? உன்னால அதுவே உனக்கு தோஷமா போயிடுறது, அதனால அதுவே தோஷமா போயிடுறது அப்படின்னுட்டு பதில் தரிசனம் அடிச்சார் சுவாமி. அதனால இல்ல, நான் வந்து நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன், நீ சொல்றது என்னைக்குமே அப்பிரமாணம் அப்படின்னு என்ன பார்த்து சொல்றியா நீ? உன்னுடைய வாக்கியத்துல பிரமாண இது இல்லை அப்படின்னு நீ சொன்னியா? அப்படின்னாக்கா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, நீ சொல்ற மாதிரியே நாங்களும் சொல்றோம். அவன் நான் சூன்யவாதம் தான் நானும் சொன்னேன்னு நினைச்சுக்கோ, ஆமா பா நீ சொல்றது சரி, சூன்யவாதம் தான் நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா, அப்படின்னு நீ என்ன சொல்லணும், நீ சொல்றது தப்பு சூன்யவாதமே கிடையாதுன்னு நீ சொல்லணும். நீ அப்படி சொன்னேன்னாக்கா ஆகதோசி மதியம் மார்க்கம், நான் சொல்றத ஒத்துக்க மாட்டேன்னு நீ சொன்னையோ இல்லையோ, அப்ப நான் சொல்றேன். இந்த ஆளவந்தார் சேர்க்கிறார் பாருங்கோ, அந்த சத்வாதத்தை அசத்வாதமாக்குவேன், அசத்வாதத்தை சத்வாதமாக்குவேன் அப்படின்னு ஆட்சியாழ்வான் சொன்னான். உடனே எம்பெருமான ஆளவந்தார் அந்த ராஜ்யத்துல இருந்தவர் உட்கார்ந்து அழகா சொன்னார், அதாவது நீ இருக்குன்னு சொன்ன இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லுவேன். உடனே இவர் சொன்னார், ராஜாயம் சார்வபௌமஹா அப்படின்னார். இவன் சார்வபௌமன் அவர் சொல்ற ராஜா, ராஜாவை பார்த்து ஆள வந்தார். அவன் என்ன சொல்லணும், ராஜாயம் ந சார்வபௌமஹான்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா தீவிடுவான் தலையவன், அதனால அது சொல்ல முடியல அவனால. அப்புறம் சொன்னான், ராஜபத்னியம் பதிவிரதா, இந்த ராஜபத்னி இருக்காளே இவ பதிவிரதை, பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும், சொன்னா என்ன ஆகும்
அதுவும் விபரீதம். அது மாதிரி தவ மாத்தா நவந்தியா, உன் அம்மா மலடி இல்லை அப்படின்ற அவன் மலடி மலடி தவ மாத்தா நவந்தியா, உங்க அம்மா மலடி இல்லைன்னு எங்க அம்மா மலடின்னு அவன் சொல்லணும். ஏன்னா கொட்டாவடி மாதிரி இருக்கிறான். எப்படி அவன் மலடின்னு சொல்ல முடியும்? ஆக்கியாழ்வான் சரணடைஞ்சுட்டான், ஜெயிக்கவும் இல்லை. ஆனா வந்தாரு உடனே பாதி ராஜ்யத்தை கொடுத்தா அப்படின்னு மேல போறது. அதனால எதுக்கு சொல்லுவானே, இவன் என்ன சொன்னான்? இப்ப நம்மளை பார்த்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ சொல்றதுல எனக்கு பிரமாண பத்தி இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமி என்ன சாய்க்கிறார்? அப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, நீ சொல்ற வரையும் நானும் சொல்லிடுறேன். லோகமே சூன்யம், பிரபஞ்சமே சூன்யம், சூன்யம் தான் தத்துவம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேயோ இல்லையோ? அப்ப சூன்யம் இல்லையே ஓவாயிரம் சொல்லிடும். சூன்யம் இல்லையே நீ சொல்றேன்னாக்கா என் வாழ்ந்து நீங்க ஒத்துக்கியே. அதனால நீ சொல்றத நான் ஒத்துக்கல, நான் தோஷம் சொன்னேன். நான் சொன்ன தோஷத்தை நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நீ சொல்றது எனக்கு பிரமாண பத்தி வரலை. அதனால நான் என்ன சொல்றேன், நான் உன் பாஷையிலே வரேன். நீ என்ன சொன்ன, அனைத்துமே சூன்யம் சொன்னீங்களோ? நானும் சொல்றேன் அனைத்தும் சூன்யம். அப்ப நான் சொன்னது நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப நீ சொல்லு சூன்யம் இல்லைன்னு தான் சொல்லணும். சூன்யம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்க என்னுடைய மார்க்கத்துக்கு வந்துட்டேன். எங்க சனாதன தர்மம் இதுதான், எல்லாமே சத்தியம். சூன்யம் பண்றதே எங்க சித்தாந்தத்துல கிடையாது. அதுக்கு நீ வந்துட்ட இப்போ ஏன்னா எல்லாம் தர்க்கம், அழகான தர்க்கம் போடுற சுவாமி பேசுகிறேன். அதனால இந்த மாதிரி நான் சொல்றத நீ சொல்ல ஒத்துன்னு போடும். இல்ல திருப்பி 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 அவன் சொல்றான், நீ எப்படி சொன்னாலும் சரி வஸ்துஸ்திதி எல்லாம் சூன்யம் தானே, அதனால நீ சொல்றதுல பிரமாணம் இல்லை அப்படின்னு நீ சொல்றியா? அப்போ உன்னுடைய இதா இருக்கானே உன்னுடைய கூடஸ்தர், உன் கூடஸ்தர் யாரு? அந்த புத்தர். அந்த புத்தர் வந்து புத்தர் வந்து அனுமானத்தால் சாதிப்பணி. எங்க புத்தரானவர் தர்மா தர்ம வேதி, அவர் சர்வஜர், அவர் முற்றம் திறந்தவர் அனைத்தும் அப்படி அப்படின்னு நீ சொல்லணி. அப்போ என்னுடைய வாக்கியம் இருக்கொல்லியோ, என்னுடைய வாக்கியத்தினால உன்னுடைய புத்தர் கூட அந்த அனுமானம் இருக்கே அது பொய் தானே? நீ சொல்ற அனுமானமே நீ சொல்லிட்ட சமர்த்தி சத்தியம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. சமர்த்திங்கிற ஒரு விபரீத ஞானம், அந்த விபரீத ஞானத்தினால்தான் நீ எல்லாத்தையும் சாதிக்கிறேன். விபரீத ஞானம் அதிலிருந்து அனுமானத்தை கற்பிக்கிறேன். அந்த அனுமானத்தினால அனைத்தையும் தப்புன்னு நான் சாதிக்கிறேன். எல்லாமே பிரபஞ்சம் சத்தியம், இது சூன்யம். நீ சத்தியம் சொல்ற வாதத்தை துணிச்சு எல்லாம் சூன்யம் சாதிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு சுவாமி சாய்க்கிற, அப்படியானாக்கா உங்களுடைய அனுமானமே ஒரு அஜானம், விபரீத ஜானத்தினாலுதான் வந்தது. அப்ப நீ உங்களுடைய மதஸ்தாபகர் இருக்கிற புத்தர் அதிலே உன்னால ஸ்தாபிக்க முடியாமல் போயிடும். ஏன்னாக்க அவரும் சமர்த்தி சத்தியத்தினால சித்தம் தானே அவரும். அப்போ அவர் சொல்றது உண்மையா பொய்யா? அவரே இல்லை. அவரே இல்லாத போது அவர் சொன்னது எப்படி உண்மையாகும்? அவர் சொன்னது சூன்யம் சொன்னார். புத்தர் சூன்யமா இல்லையா? சொல்ற நீ சூன்யமா இல்லையா? கேட்கிறவன் நீ, சொல்றவர் அவர், சொல்லப்பட்டதோ சூன்யம்ன்றது. அவர் சொன்னதும் பொய், நீ கேட்டதும் பொய். அவளால் அவரால் அவரால் சொல்லப்பட்டு நீ வாங்கின்ற சூன்ய தத்துவமும் பொய். அப்ப என்ன ஆச்சு? சத்தியம் தான் சித்திச்சது. அதனால எப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உன்னுடைய தத்துவத்துல அனைத்துமே அடிபட்டு போயிடும். அது நாங்க சொல்லல, நீ தான் சொல்லிட்ட. நீ என்ன சொன்ன? சம்மர்த்தி சத்தியம், சம்மர்த்தி சம்மர்த்தின்னு சொல்லக்கூடிய விபரீத ஞானம், அந்த விபரீத ஞானத்திலிருந்து தான் அனுமானம் உண்டாச்சு. அந்த அனுமானத்தினால சூன்யவாதத்தை ஸ்தாபிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஓ வாக்கியத்துல எனக்கு விசுவாசம் இல்லை, இந்த மாதிரிலாம் கற்பிச்சா அதுக்கு உன் வாக்கியத்திலேயே நான் பதில் சொல்றேன். விபரீத ஞானத்தினாலதான் வந்தது. விபரீத ஞானம் சொல்லிட்டேன்னாக்கா அது அத்தனையுமே பொய் தானே? ஏன்னா விபரீத ஞானமே லோகத்துல விசித்திரமானது. விபரீதமா ஞானத்தை கொடுத்துடும், கொஞ்ச நாள் எதுக்கு பாதிலும் ஆயிடும். அப்ப விபரீத ஞானமான சமர்த்தியினர் வந்து என்னென்ன சிந்திச்சது? ஒரு அனுமானம் வந்தது, அந்த அனுமானமும் சுத்தப்பு.
அந்த அனுமானத்தினால சூன்யதத்துவம் வந்தது, அதுவும் பொய் தத்துவம், அதுவும் தெரியவில்லை. அந்த அனுமானத்தினால என்ன வந்தது, என்ன துருவிக்க பார்த்தீங்க எங்க பட்சத்தை? அப்போ உங்க பட்ச பிரகாரம் நான் பேசுறேன் என்ன? அப்ப நீ எங்க எங்க பட்சத்தை ஒத்துண்டுதான் ஆயிடும். நீ சூன்யம் சொல்றது நான் சூன்யம் சொன்னாக்க அதுவும் பொய், அது தப்புன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்க அது உனக்கு அடிபட்டு போயிடும். நீ சூன்யம் இல்லைன்னு சொல்லணும், சொன்னாக்க அப்ப எங்க பட்சத்தை ஒத்துண்டுதான் ஆயிடும். இன்னொன்னு உங்களுடைய அனுமானத்தினால உங்க மத ஸ்தாபகரையே நீ ஸ்தாபிக்கிறேன்னு சொன்ன, அதுவும் விரீத ஞானத்தினால வந்ததுதானே. விரீத ஞானத்தினால வந்ததுனால அதுவும் அந்த உங்க புத்தரே இல்லாம போடுவார். உபதேஷ்டாவே இல்லைன்னாக்க உபதேசியன் யாரு? யார் உபதேசிக்கப்படுகிறான்? யார் உபதேசிக்கிறான்? என்ன உபதேசிக்கப்படுறது? சுவாமி பாஷ்யகாரர் சாய்கிறார் சமுதாய அதிகரணத்துல, ஆச்சாரியன் யாரு, சிஷ்யன் யாரு? பக்தாபி நஷ்டா, ஸ்ரோதாபி நஷ்டா, விஷயோபி நஷ்டா, எல்லாமே நஷ்டமா போயிடுச்சே. பக்தா ஸ்ரோதா விஷயம் அனைத்துமே போயிடுச்சுனாக்க அப்ப எதுதான் நிற்கும்? எதுவுமே நிற்காது, எல்லாமே போயிடும். அதனால உங்க சித்தாந்தத்துல எதுவுமே சரியாகாது. சுவாமி இதுல பாஷ்யகாரர் சீபாஷத்துல சாதிச்ச அத்வைத கண்டனம் பண்ணிச்சு உனக்கு சொல்ற, ஒரு இல்லாத வஸ்தூரிலிருந்து பொய்யான விஷயத்திலதான், பொய்யான வஸ்தூரிலிருந்து உண்மையான வஸ்து உற்பத்தி ஆகாது. லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உண்மையான வஸ்தூரிலிருந்தா உண்மையான ஞானம் வரும். அதாவது வேதமே பொய்ன்னு அவன் சொல்றான் அத்வைதி. அப்போ பொய்யான வேதத்திலிருந்து இந்த உண்மையான பிரம்ம ஞானம் உனக்கு எப்படி வந்தது? பொய்யான வேதத்திலிருந்து உண்மையான பிரம்ம ஞானம் எப்படி வந்தது? பிரம்ம பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரஹ எப்படின்னா எப்படி வந்தது உனக்கு? அதெல்லாம் வரவே வராது. லோகத்துல ஒரு பொய்யிலிருந்து உண்மையான ஞானம் வராது, பொய்யான இதிலிருந்து உண்மையான ஞானம் வரவே வராது அப்படின்னு ரொம்ப மனசையா தவிச்சிருக்கேன்னு சொன்ன. அதனால எப்படி பார்த்தாலும் இது மாத்தியாகிறது பொருந்தனே, ஏன்னா அவனுக்கும் பொருந்தும். அவன் அப்படிதானே சொல்றான், எல்லாமே பொய், எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அனைத்துமே இது வந்து ரொம்ப தோஷமானது. பொய்யான ஒரு விபரீத ஞானம் சம்பிரதி, அந்த சம்பிரதியிலிருந்து ஒரு அனுமானம் வருது, அனுமானத்தினால சூன்யவாதம் சித்திக்கிறது, இங்க ஸ்தாபகர் சித்திக்கிற உங்க சித்தாந்தம் சித்திக்காது அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய். அனைத்துமே பொய்ன்றதுனால நீ சொன்னதும் பொய், உன் குரு சொன்னதும் பொய், நீ கேட்டதும் பொய், உன் சூன்யத்துவம் பொய், எல்லாமே அறிவிட்டு போறது. அப்போ நாங்க சொல்ற சித்தாந்தம் ஒண்டிதான் சரியா இருக்குன்னு அர்த்தம். அதனால அது விபரீதம். ஆகவே இந்த விபரீத ஞானம் நமக்கு தேவையில்லை. ஆகவே மாத்திரிகன் சொல்லக்கூடிய சூன்யவாதமானது, சூன்யவாதமானது ஏற்றுக்கவே முடியாதது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன்னு பாருங்க. சாத்தியம் ஹேது சதங்க பிரபுதி செய்யதி வத்தம் சித்தியேத் அஸ்மத் வாக்கியான ரோதா இஹன கதம் அசித்யா தோஷா பவேயுஹு தத்ர பிராமண்ய புத்தி நயதி படத தன்மானமித்யஸ்மதுக்திம் வஸ்துஸ்தித்யானமானம் ததிதி யதி சமம் சொன்மதஸ்தாபகேபி அப்படிங்கிற சுவாமி. சாத்தியம் ஹேது தவங்க பிரபதித்த, அதாவது சாத்தியம் ஒரு அனுமானத்தினால் வர்றது பிரதானம் சாத்தியம் தானே, பட்சம் சாத்தியம் அதுக்கு ஹேது மாத்திரி பிரபஞ்சா சூன்யா சுதா பாஞ்சத்வா அப்படின்னு சொல்லணும். எத் வஸ்து பிரமிதம் தற்சர்வம் சூன்யம் அப்படின்லாம் நீ சொல்லணும். இந்த மாதிரிலாம் சொன்னியானக்க இது அத்தனையும் சாத்தியம் அமாரி கேது சதங்கம், சதங்கம்னாக்க இந்த அனுமானத்துக்கு அங்கமா என்னென்ன இருக்கோ அதெல்லாம், பிரபதி பிரபதின்றதுனால தர்க்கம் எல்லாம் எதிச்ச எதிச்ச எதி எப்படியானா உங்களுக்கு வகா உங்களுக்கு
சமிருதேரே சித்தியே விபரீத ஞானம் சமிருதி என்று சொல்லப்படுகிற விபரீத ஞானத்தினாலேயே வரும் நீ சொல்றியா அங்கம் வியாப்தி முதலானவைகள் இவைகள்லாம் அவைகளினால சமிருதியினாலேயே சமிருதினு ஏற்கனவே சொல்லட்டும் விபரீத ஞானம் அஞ்ஞானம் மாயை இவைகளினால வந்தது விபரீத ஞானத்தினாலேயே உங்களுக்கு சித்திக்கிறதுன்னு சொல்றியா அப்படி சொன்னாக்கா அங்க தூஷணம் அஸ்மத் வாக்கியான ரோதா நாங்க என்னன்னு சொல்றோம் உங்க நீங்க சொல்லக்கூடிய சம்மதி பிரமாணத்தினால சித்திக்கிறதுனால உங்க வாக்கியத்தினாலேயே தெரிஞ்சு விடுறது எங்களுக்கு என்னது அனைத்துமே பொய் ஏன்னா அதுல அசித்தி பாதம் இவைகள்லாம் தோஷங்கள் அனுமானத்துக்கு நிறைய அஞ்சு தோஷங்கள் அஞ்சு என்றா மூணு என்றா நாலு என்றா எத்தனையோ சொல்லிட்டு போட்டோம் தோஷங்கள் நிறைய இருக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் இதுக்கு வந்துருமே அஸ்மத் வாக்கியான ரோதா இகன கதம் அசித்தியாதி தோஷா பவேயு அசித்தி பாதம் சத்வதி விக்ஷம் நிறைய சொல்றோம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் ஏன் வராது ஏன்னா நீங்களே சொல்றீங்க விபரீத ஞானத்தினாலதான் வந்ததுன்னு விபரீத ஞானத்தினால அனுமானத்தை சொன்னாக்கா அதுல அசித்தியும் தோஷம் வரலாம் எல்லாமே தோஷம் வருது இப்படி தோஷம் எல்லாம் வர்றதுனால இது உனக்கு வந்து விபரீதம் வரும் அதுல அசித்தி எல்லாம் வந்துரும் சொன்னாக்கா அசித்தி எல்லாம் வந்துடும் அது அசித்தி எல்லாம் வந்துரும் சொன்னாக்கா உங்க சித்தாந்த அனுகுணமாக எல்லாமே அடிபட்டு போயிடும் சூன்யவாதமே சித்திக்காது அனுமானமே சித்திக்கலையே அனுமானமே சித்திக்காதனால அனுமானமே சித்திக்காதனால எதுவுமே சித்திக்காது அனுமானம் சித்திச்சாதான் உனக்கு வந்து இந்த பிரபஞ்சம் சூன்யம் சொல்ல முடியும் அதுவே உன்னால சொல்ல முடியாதே சொல்ல முடியாதனால ஏன்னா நீ தான் சொன்ன விபரீத ஞானமாகிற சமிருதியினால சித்திக்கிறது அதனாலேயே நாங்க சொல்லக்கூடிய அசுத்தி முதலான தோஷங்கள்லாம் ஏன் வராது அனுமானத்துக்கு வந்துடும் வந்துருச்சுனாக்க அப்போ உங்க அனுமானம் சித்திக்காது அனுமானம் சித்திக்காதனால சூன்யவாதம் சித்திக்காது அப்படின்னு சொல்ல அதன் பிறகு இல்ல சத்ர பிராமணிய புத்தி நீ சொன்னையே சித்தாந்திய பார்த்து பாத்தியம் சொல்ற வாக்கியம் சத்ர பிராமணிய புத்தி நான் எதி உனக்கு கணக்க இதுல பிராமணிய புத்தி இல்லைன்னு சொல்றியா அப்படின்னா நான் என்ன சொல்றேன் பட்டத்த தன்மானம் நீ சொன்னையே பர்வம் சூன்யம் விபரீத ஞானத்தினாலதான் அனுமானம் வந்தது அப்படின்னு நீ சொன்னியோ அது மானம் அது பிரமாணம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ண தெரியுமோ அது இல்லைன்னு நீ சொல்லணும் இப்போ நான் சொல்றதுதான் உனக்கு பிரமாண புத்தி இல்லையே பிரமாண புத்தியே இல்லைன்னு நீ சொல்லிட்டியோ இல்லையோ நீ சொல்லிட்டதுனாலேயே இது நான் சொன்னதுக்கு விரோதமா தான் நீ சொல்லணும் அப்போ நீ சொல்ற சூன்ய தத்துவத்தை நான் பிரமாணம்னு சொல்லிடுறேன் நீ அப்ப என்ன பண்ண தெரியுமா நீ சொன்னது பிரமாணம் இல்லை அப்ப சூன்ய தத்துவம் பிரமாணம் இல்லைன்னு நீ சொல்லணும் அப்படி சொல்லிட்டியானாக்க நாங்க சொன்ன சர்வ சத்தியத்துவம் அனைத்துமே உண்மையா இருக்கு இந்த பிரபஞ்சம் சூன்யம் ஒண்ணு எல்லாமே உண்மையாக சித்திச்சிருச்சு அப்படின்னு நாங்க சொல்றதுதான் நீ ஏத்தண்டதா ஆயிடும் அப்படி ஏத்தண்டதா ஆயிட்டேனாக்க உன் சித்தாந்தம் போய போச்சு அது இல்லவே இல்லையே சுவாமி காலக்ஷேபம் சாக்கிற சமயத்திலாம் அத்வைத கண்டனம் பௌத்த கண்டனம்லாம் வரைச்ச திருச்சிண்டே சாச்சாம் சுவாமி மந்தகாசத்தோட ஏன்னா அவருக்கு அவருடைய வாதங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ அனைத்தும் அந்த வாதங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ அனைத்தும் சுவாமிக்கு ரொம்ப வேடிக்கையா பரியாசமா இருக்கும் இந்த மாதிரி இப்ப அநியாயமா பேசுறாளே சுவாமிக்கு அநியாயமா இருக்கும் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் சுவாமி மந்தகாசத்தோடையே இந்த இதெல்லாம் சாய்ப்பார் சுவாமி மந்தகாசத்தோடையே சாய்ப்பார் சுவாமிக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஏன்னா தேசிகன் இப்படி கண்டனம் பண்ணதே பாருங்கிட்டா இதுதான் தேசிகனுடைய இதே தர்க்கங்கள்லாம் ஆட்சியாளர் சாய்க்கிற தர்க்கமோ சுவாமி தேசிகன் சாய்க்கிற தர்க்கங்களோ அற்புதமானது சுவாமி சுவாமி கிட்ட வந்து கேட்டாலும் நீ கிரந்தங்கள்லாம் எதாவது எழுதக்கூடாதா எவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு வியாக்கியானம்லாம் பண்ணலாமே சுதந்திரமா கிரந்தங்கள் பண்ணலாமேன்னுட்டு அப்ப சுவாமி சாய்ச்சாரா நான் எதுக்கு எழுதணும்
சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்களையும் எழுதி போயிட்டார். அதுக்கெல்லாம் படிச்சுட்டீங்களா? அதை ஒழுங்கா வாசித்தாலே போர்மை. அதை விட்டுட்டு எனது கோசரம் தனியா வாசிக்கணும். இதை நான் எழுதணும். தேசியம் பெய்கிற கிரந்தங்களே நம்ம சித்தாந்தத்துக்கு போறோம். சுவாமியே சொல்ற சுகவத் படந்தா அப்படிங்கிற சதவீதங்கள் ஒரு கிளி அதுபாடு அர்த்தம் தெரிஞ்சு நான் பேசுறது கிளி பேசி சின்னாக்கா அதை கேட்டுட்டு நம்ம ரசிக்கிறோம். ஆனால் எதிரிகள் முன்னாடி நம்ம கிளி மேல நம்ம வாதங்கள் எல்லாம் சொன்னாலே போருமா? அவெல்லாம் எழுந்து ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி சுவாமி பண்ணிட்டு எழுதி பண்ணணும். அதனால அந்த மாதிரி யுக்திகள்லாம் இதுல இருக்கு. சாமான்யமான தர்க்கங்கள் இல்லை. சுந்தரமானார் சாட்சியதோ சுவாமி தேசியம் சாட்சியோ. அதனால இங்க என்ன வேடிக்கையா இருக்கு பாருங்க. நீ விபரீத ஞானத்தை கொண்டு சாதிக்கிறேன். அப்போ அந்த விபரீத ஞானத்தினாலேயே எல்லாமே விபரீதம் அவனுக்கு போயிடுவேன். இது ஒரு அழகான தர்க்கம். நாங்க சொல்ற வஸ்து நாங்க சொல்றதெல்லாம் கூட எல்லாம் விபரீத ஞானமா போய் நாங்க சொல்றதே சரியான உனக்கு. அதன் பிறகு இன்னொன்னு என்னன்னாக்கா, பிராமணியமே இல்லை அப்படின்னு சொன்னேன்னாக்கா, நான் வந்து நீ சொன்னது பிரமாணம் சொல்லிடுவேன். அப்ப நீ என்ன சொல்லணும்? நீ சொல்றது பிரமாணம் இல்லைன்னு சொல்லணும். சொன்ன தத்துவம் நான் சொன்னேன்னாக்கா, அதுக்கு நீ சொன்ன தத்துவம் இல்லைன்னு நீ சொல்லணும். என்ன பார்த்து நீ சொன்னேனாக்கா உடனே அதனையும் அடிபட்டு போயிடும். அணையாறு மகாதேசிகன் ராவல் பாத்திர எழுந்தார் கூட மாதிரி மகர்ஷி மாதிரி எழுந்தார். அந்த மகான் வந்து ஒரு அத்வைதியோட வாதம் பண்ணேரம் இந்திரபுரத்திலேயே எங்கே தெரியல. அதனால சுவாமி ஜெயிச்சுட்டார். உண்மை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர் கேட்டாலாம், எங்க சித்தாந்தம் வச்சுட்டு என்ன வாதம் பண்ண அப்படின்னு சுவாமி சாட்சியம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அதை கேள்வி இது பண்ண ஆரம்பிச்சார். சுவாமி என்ன பண்ண மகா தார்க்கிகர் அந்த அத்வைத தத்துவத்தையே ஜெயிச்சுட்டாராம். அத்வைத தத்துவம் தான் சரின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதனால சொல்லுவா கபீஸ்வரன் சுவாமி ஒரு ஸ்மார்த்தருக்கு அத்வைதிக்கு இந்த சாங்கர பாஷ்யத்தை முழுக்க முழுக்க பாடம் சொன்னேன். அற்புதமா சொன்னேன். அந்த பாமதி அதனுடைய வியாக்கியானங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா விளக்கமா சொன்னேன். சொன்ன உடனே அந்த அத்வைதி தணிக்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னேன், ஒரு விசிஷ்டா தேதி ஆயால ஒரு அத்வைதத்தை சாதிக்கிறேன், எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி இருக்கிட்டு நீங்க எப்படி எங்க மதத்தை கண்டனம் பண்றது? உங்க பாஷ்யம் கண்டனம் பண்ற பாஷ்யம் அதுக்கெல்லாம் எங்க கிரந்தங்கள் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அவர் கேட்டேனா, அப்படின்னா நீங்க தப்புன்றீங்களா? நீங்க இவ்வளவு சொன்னீங்களா? உங்க சித்தாந்தத்தை தான் சொல்லிருக்கேன், அது சாதிச்சிருக்கேன். அதே எங்க கிரந்தங்களை வச்சு சொன்னா எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவேன். அப்ப அதையே எங்களுக்கு சொல்லிக் கொடுவேன் அப்படின்னாலும் அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சில நிஷ்டை வேண்டும், சிவேஷ்டமான மாறணும், அந்த மாதிரி இருந்தாலும் சொல்ல முடியும். இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு கபீஸ்வரன் சுவாமி சாதிச்சிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இப்படி சொன்னா ஒன்பது வருஷத்தையே நான் சொல்றேன், அப்படி என்ன நீ அடிச்சுடுவேன். அடிச்சுட்டேன்னாக்க உடனே என் சித்தாந்தம் சிந்திச்சிடும். அது மாதிரி வஸ்து ஸ்தித்தியானமானது இல்ல. நீ சொல்றதெல்லாம் நீ என் பட்சம் நீ சொல்லச்ச உன் பட்சத்தை நான் பொய்யன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா வஸ்து ஸ்திதி சூன்யதத்துவம் தானே, சூன்யதத்துவம் தானே எங்க சித்தாந்தம், அதுதான் உண்மை அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னியானாக்க வஸ்து ஸ்தித்தியா நமானம் எதி தது எதி தது இது எதி அப்படின்னு நீ சொன்னியானாக்க, அதாவது சூன்யதத்துவமே பிரமாணம் நாங்க சொன்னோம்னாக்கா, அதாவது நாம சொல்றோம் அவனை பார்த்து அவன் என்ன பண்ணணும்? அது பிரமாணம் இல்லைன்னு சொல்லணும்னு நம்ம சொன்னோம். அது வஸ்து ஸ்திதி சூன்யம் தானே, அது எப்படி நான் பிரமாணம் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்டான்னாக்க, அப்ப அதை பதில் சொல்ற எதி உன் மதஸ்தாபகர் எது சமம்? உன்னுடைய மதஸ்தாபகர் யாரு? புத்தர். அவருடைய மதத்துல அவர்கிட்ட கூட இந்த சமர்த்தி சக்தியோடு வந்துடும், அதுவும் சூன்யமா போயிடும். அவரே சூன்யமா போயிட்டா அவர் சொன்னது எப்படி சூன்யமாகும்? அவரே இல்லையே, அவரும் இல்லை, கேட்டவனும் இல்லை, சொல்பவனும் இல்லை, அது மாதிரி அவர் சொல்லப்பட்ட விஷயமும் இல்லை, அனைத்துமே சூன்யமாயிடுறது. இப்படி சூன்யமா எடுத்தோம்னாக்கா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? உன்மைதான் ஸ்தாபகேபி, உன்னுடைய மத ஸ்தாபகர் இருக்காரு, அவர்கிட்ட கூட நீ சூன்யத்தை ஒத்துக்கிறதா ஆயிடும். அப்படி ஒத்துண்டேன்னாக்கா
அது விபரீதம். அப்படின்னுட்டு இந்த மாதிரியாக சம்வர்த்தி சத்தியத்தை வச்சுண்டு அனுமானத்தை கொண்டு, அதாவது விபரீத ஞானத்தினால வந்த அனுமானத்தை கொண்டு நான் இதை மாதிரி சாதிக்கிறேன், அனைத்தும் சூன்யம்னுட்டு அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அப்படி சொன்னேயானாக்க உனக்குதான் உன் பட்சத்துல தான் விரோதம் வரும். எந்த பட்சம் பார்த்தாலும் நீயே அடிபட்டு போயிடுவ, உன் பட்சம் அடிபட்டு போயிடும், கடைசி பட்சம் உன்னுடைய மதஸ்தாபகரே போயிடுவ. ஆகவே அனைத்தும் சூன்யம் உன்னால சொல்லவே முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சேர்த்து இப்ப பாருங்க. சாத்யம் ஹேதுஸ்ததங்க திரபதி ஜெயதிவ சம்வதேரேவ சித்யே அஸ்மத் வாக்கியானரோதா இகன கதமசித்யாதி தோஷ பவேயுஹோ தத்ர பிராமண்ய புத்தி நயதி படததன் மானமித்யஸ்மதுக்திம் வஸ்துஸ்தித்யானமானம் ததிதி யதி சமம் ஜன்மதஸ்தாபகேதி. கவிராக்கிரசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.